தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஜோஸ்லின் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். அவரை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவருடைய வாழ்வில் கடவுள் காட்டுகிற கரிவான செயல்களுக்காக நன்றி செலுத்துகின்றார். அத்தோடு அவருடைய பணிகள், தொழில்கள் வளம் பெறவும், நினைத்த தொடங்கிய வீட்டு வேலைகள் நிறைவுறவும், நோய் நொடி இல்லாமல் மகிழ்வோடு குடும்பம் வாழவும் வளரவும் தேவையான ஆற்றலை கடவுள் தரும்படியாக இவருக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறை வார்த்தையின் வல்லமையில் வாழ தவறி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த குற்றங்களுக்காக மனவிருந்தி அன்பான இறைவா பாவம் செய்தோம் எங்களை மன்னியும் என்று மனத்துயர் வழிபாட்டிலே நாம் இணைந்து கொள்வோம். அன்பான இறைவா பாவம் செய்தே அன்பாய் மன்னிப்பீரே, அன்பின்மானிடரே பாவம் செய்தே அன்பாயிப்பீரே. அன்பான இறைவா பாவம் செய்தே அன்பாய் மன்னிப்பீரே, அன்பின்மானிடரே பாவம் செய்தே அன்பா. கண்களால் பாவம் செய்தே, என் சிந்தனையால் பாவம் செய்தே, சொற்களால் பாவம் செய்தே, என் செயல்களால் பாவம் செய்தே. அன்பான இறைவா பாவம் செய்தே அன்பாய் மன்னிப்பீரே, அன்பின் மானிடரே பாவம் செய்தே அன்பாய் ஏற்பீரே. கடமை தவறே நான் பாவம் செய்தேன், கருணை புரியாமல் பாவம் செய்தேன், நன்மை செய்யாமலும் பாவம் செய்தேன், நன்மை செய்ய விடாமல் பாவம் செய்தேன். அன்பான இறைவா பாவம் செய்தேன் அன்பாய் மன்னிப்பீரே, அன்பின் மானிடரே பாவம் செய்தேன் அன்பாய் ஏற்பீரே. அம்மாமரியே நிர்மன்றாடுமே, தூயவரே தூதர்களே மன்றாடுமே, மானிடரே நீவீர் மன்றாடுமே, இறை நோக்கி மன்றாடுமே. அன்பாலே இறைவா பாவம் செய்தே அன்பாய் மன்னிப்பீரே, அன்பின் மானிடரே பாவம் செய்தே அன்பாய் ஏற்பீரே. எல்லாம் இறைவன் நம் அனைவர் மீது இரக்கம் வைத்து நமது குற்ற முறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடு மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிறைவேற்றிருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 இறைவசனங்கள் 3-9 முடியும். அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய், இனி உன் பெயர் அபிரகாம், அன்று அபிரகாம் என்று பெயரால் நீ அழைக்கப்படுவாய், ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன், மிக பெருமளவில் உன்னை பலக செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர், தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரவினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரவினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரவினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் அபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரவினருக்கும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாசகம் உமக்கே
எட்டாம் அதிகாரம் 51 முதல் 59 வரை உள்ள இறைசொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினர்களும் இறந்தார்கள், ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போம் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறை வாக்கினர்களும் இறந்தனர், நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள், ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார், அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு தன்னை பற்றிய முழுமையான உண்மைகளையும் தன்னை யூதர்கள் எதிர்த்த போதும் தெளிவாக எடுத்துக் கூற அவர் தயங்கவில்லை. குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே, என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் நீங்கள் என்றும் வாழ்வீர்கள், சாக மாட்டீர்கள் என்ற கருத்தை அழுத்தமாக அந்த யூதர்களிடம் எடுத்துக் கூறுகிறார். ஆனால் இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாத அந்த யூதர்கள் அவருக்கு எதிராக எழுந்து அவரை கொல்ல திட்டம் தீட்டுகிறார்கள். யோவான் நற்செய்தி 15 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று இயேசு நமக்கு உறுதி கூறியிருக்கிறார். எனவே இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் தாங்கி அதை சிந்தித்து அதற்கு செயல்வடிவம் கொடுக்கின்ற பொழுது நாம் அந்த இறை வார்த்தையால் நிறைவான வாழ்வை, ஆனந்தமான நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று இயேசு நமக்கு பலமுறை அறிவுறுத்தி இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையை வாசிப்போம், கேட்போம், சிந்திப்போம், தியானிப்போம், அதை செயல்வடிவிலே வெளிப்படுத்தி ஆண்டவர் தருகின்ற நிலையான வாழ்வை அடைவதற்கு நம்மையே தகுதி உள்ளவர்களாக இந்த திருப்பலியிலே இணைந்து வேண்டுவோம். அன்புக்கு இல்லாகும் இடை காணி ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீ வாய்த்த பெருமீராக ஏனெனில் உமது வள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் இளையும் மனித இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக
இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக, இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவனே அனைத்துலகின் இறைவா, நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக, இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அன்பு சகோதரமே, என்னுடையது உங்களுமான இந்த வலி இல்லாமல் அன்பு தந்தைக்கு என்று தாக்கும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பலி பொருட்களை கனிவோடு கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதும் மீட்புக்கும் பயன்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறிந்தவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் மருத்துவமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆய நசரே எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பிலும் நம்பிக்கையிலும் நிறைவான வாழ்வை பெற்றிடச் செய்தருளும். உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்கள் சகோதரர் சகோதரிகள் உறவினர்கள் உபகாரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தோரில் நினையாதவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். ஆண்டவரே, கொரோனா வைரஸ் என்ற தாக்குதலால் பாதிக்கப்பட்டு பயத்திலே வாழுகின்ற எங்கள் ஊரில் வளர்கின்ற வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிகின்ற வாழ்கின்ற அத்தனை மக்கள் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொண்டவராய் இருந்தவராகிய தூயவர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயராவியாயின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்ய
பொது ஆபத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் ஒரு நிமிடம் கொண்டாடுவோம். ஓ ஆண்டவராக இயேசுவே, ஓ ஆண்டவராக இயேசுவே, ஓ ஆண்டவராக இயேசுவே, திவ்ய மீட்பரே, திவ்ய மீட்பரே, எங்கள் பேரிலும், எங்கள் பேரிலும், உலகத்தார் அனைவர் பேரிலும், உலகத்தார் அனைவர் பேரிலும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், எல்லாமல்ல இறைவா, எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு, எங்களுக்கு பொறுத்தல் அளித்து, பொறுத்தல் அளித்து, இந்த பேரிடர் காலத்தில், இந்த பேரிடர் காலத்தில், உமது விலை உயர்ந்த திருமகனின் திருமுகத்தை பார்த்து, திருமுகத்தை பார்த்து, எங்கள் மீது உமது இரக்கத்தை தாரும், எங்களுக்கு வந்துள்ள இந்த பேராபத்துகளில் இருந்து, இந்த பேராபத்துகளில் இருந்து எங்களை மீட்டு, எங்களை மீட்டு, உமது புகழ்பாட, உமது புகழ்பாட, எங்களுக்கு நல்வாழ்வு தாரும், எங்களுக்கு நல்வாழ்வு தாரும், விரும்புகின்ற அமைதியையும், அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், நாங்களும், நாங்களும் உமது வார்த்தையில், உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு, நம்பிக்கை கொண்டு, உமது வலிமையோடு, உமது வலிமையோடு வாழ்வோம் என்று, வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறோம், உறுதி கூறுகிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தனம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்து அழைக்கப்பட்டோர், பேறு பெற்றோர், ஆண்டவரே Oh.
ஏற்றன் பாகையமை பாரும்